ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் பிலீவ் அண்ட் திஸ் இஸ் பவித்ரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸ் வந்து சென்ட்ரல் அமெரிக்காவிலேருந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன விலாக் தான், லைக் வீக்கெண்ட் விலாக் பார்ட் ஒன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நாங்கள் எங்கே போனோம், எவ்வளோ ஆக்சசபிளாக இருக்குது. ஸோ என்னோடய எய்ம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் என்ன ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா டு ஷேர் தி ஆக்சசபிள் அண்ட் கன்வீனியன்ட் பிளேசஸ் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. வாங்க என்னுடைய வீக்கெண்ட் விலாக் பார்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ டு பிகின் வித், இது வந்து ஸ்டார் பக்ஸ் காஃபி. இந்த பிளேஸ் வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் கூட பாப்படி சாட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த வீடியோவில். அது ஜஸ்ட் 1 மினிட் வீடியோ. நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஸ்பாட் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம். நாட் ஓன்லி வீக்கெண்ட்ஸ், திடீர்னு வீக் டேயில் கூட ஈவினிங் நாங்கள் போய் அங்கே உட்காந்துப்போம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். பட் இந்த விஷயங்கள்லாம் நான் சென்னையில் ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்கேயுமே போய் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வீல் சேர் ஃப்ரெண்ட்லியாக போய் உட்காந்துக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிளேசஸ் தான் ஞாபகம் இருக்குது. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு டிசேபிள் ஃப்ரெண்ட்லியான ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து அனுக்கு ஸ்கூல் திறக்க போகுது ஆகஸ்ட். ஸோ அதுக்காக கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஆனால் ஏன் இவ்வளோ நேரம் பார்த்தோன்னு எனக்கே தெரியல. அது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ ஒன்று ரெண்டு இங்கே பார்த்து வச்சுருக்கோம், மேபி பிஃபோர் ஹர் ஸ்கூல் பிகின்ஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து காஃபி சூப்பராக இருக்கும். அப்புறம் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், நான் ஸ்டார் பக்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், எஸ்ப்ரெஸோ அப்படிங்கிற காஃபி தான் நாங்கள் ரெகுலராக குடிப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் லைக் நம்மளுடைய இந்தியன் காஃபி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் அந்த வெளியில் இருக்கிற அந்த பிளேஸ். நீங்கள் எங்கே வேணுமோ உட்காந்துக்கலாம், செம்ம ஜாலியாக இருக்கும். அண்ட் நாங்கள் வந்து இங்கே நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ட்ரக்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூஷி ட்ரக், லைக் சிக்கன் ட்ரக்ஸ் இருக்கும், அப்புறம் டாக்கோபெல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ, வெரைட்டி ஆஃப் டீ இருக்கும், அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் ஷாப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே கிடைக்கும் இங்கே. எங்களுடைய ஒரு கொஞ்சம் ஃபேவரட் அப்படின்னா டெஃபினட்டாக நான் வந்து ரசோய் அப்படிங்கிற நம்மளுடைய இந்தியன் ஃபுட் ட்ரக் இருக்குது. அங்கே அந்த நான், அப்புறம் சாட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவோம். அண்ட் இது கூட பயங்கர ஃபேமஸ் இங்கே. இந்த பர்கர் அண்ட் ஆல் சிக்கன் ஃப்ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே செமையாக கிடைக்கும். அண்ட் இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி பசங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். மெயினாக கிட்ஸுக்கு ஒரு சின்ன பிளே ஏரியா மாதிரி இருக்கும், ஸ்லைடு இருக்கும். இதான் ரசோய், நம்மளுடைய ட்ரக்கு, டாக்கோபெல்ஸ். ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஈவன் மேலேயே கூட உட்காந்துருக்கோம் நாங்கள். அவ்வளோ ஜாலியான ஒரு பிளேஸ் இது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் மெயினாக அதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டாக்கோஸ். இங்கே வந்து டியூஸ்டேஸில் வந்து பயங்கரமாக டாக்கோஸ் சேல் ஆகுது. எனக்கு ஐ டோன்ட் நோ, டியூஸ்டே இஸ் கால்ட் அ டாக்கோ டேங்கிறாங்க ஒரு சில பேர், எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசோய், ஆப்வியஸ்லி நம்மளுடைய இந்தியன் ட்ரக். அண்டு இந்த ட்ரக்கில் நான் எதுவுமே ட்ரை பண்ணதில்லை, பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் இது வந்து பபுள் டீ, எக்கச்சக்கமான டீ வெரைட்டிஸ் இங்கே இருக்குங்க. செம்ம ஹைபிஸ்கஸ் டீ, அப்புறம் நிறைய ஃப்ளேவர் டீ, அப்புறம் ஹெர்பல் டீ. நான் நிறைய வெரைட்டி பார்த்தேன் மெனு கார்டில். ஸோ எனக்கு இந்த பபுள் டீ ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு குட்டி மினி விலாக், வீக்கெண்ட் விலாக் பார்ட் 1. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு நான் அவுட் சைட் வியூவிலேருந்து எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ அக்சஸபிளாக இருக்குது அப்படிங்கிற மெயின் விஷயம் அதுதான். ஸோ பாருங்கள் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம் நம்ம. இங்கே சோஃபா இருக்குது, சேர் இருக்குது, எல்லாமே இருக்குது. நிறைய என்ன சொல்கிறது, நமக்கு நான் சொன்ன மாதிரி டைம் போகிறதே தெரியாதுங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஸோ இங்கே வெளியில் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான். இங்கே ஒரு ட்ரைவ் த்ரூ அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இங்கே வந்து நீங்கள் கார்லேயே வந்து காஃபி ஆர்டர் பண்ணலாம். லைக் அந்த ஸ்டார் பக்ஸ் அங்கே நின்னிங்கன்னா உங்களுக்கு மெனு டிஸ்பிளே ஆகும். அண்ட் யூ கேன் பே தி அமௌண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டில் வந்து நீங்கள் பண்ண ஆர்டரை நீங்கள் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ட்ரைவ் த்ரூ ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படியே ஜஸ்ட் வாண்ட் டு டேக் அ காஃபினா நீங்கள் ட்ரைவ் த்ரூ ஆப்ஷனையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் அ நைஸ் ஐடியான்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ நேராக போயிட்டே இருந்தோம்னா ஃபுல்லாக ரேம்ப். நீங்கள் கார் பார்க் பண்ணுற இடம் மாத்திரம் உங்களுக்கு சர்ஃபேஸ் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும், பிகாஸ் அது டயருடைய க்ரிப்புக்காக. மற்றபடி நம்ம வீல் சேர் போகிற இடங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆக்சசபிளாக தான் இருக்கும். ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி அந்த ஃபுட் ட்ரக்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே இந்த மாதிரி பீட்ஸா ஷாப் இருக்கும், அப்புறம் ஆப்டிக்கல்ஸ் இருக்குது, அப்புறம் பேக்கரி இருக்குது, அப்புறம் ஈவன் ஃபார்மசி இருக்குது. இங்கே ஃபார்மசிஸ்லாம் எப்படின்னா டாக்டர் உள்ளே இருப்பாங்க, பேசிக்கான விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே டாக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஃபார்மசியாக இருக்கும், உங்கள் மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கும் வித் டாக்டர். ஸோ தட் வாஸ் தி ஸ்டார் பக்ஸ். நான் அங்கேருந்தான் அப்படியே நான் இப்போ வெளியில் வந்திருக்கேன். ஸோ வீல் சேரை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே இருக்கிற வீல் சேர் தான் யூஸ் பண்ணிட்டேன். இது என்னோடய இன்னொரு வீடியோலையும் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இது வந்து மோஸ்ட்லி இங்கே இன்வா கேர் ஆர் ட்ரைவ் அப்படிங்கிற இந்த ரெண்டு பிராண்டில் தான் வந்து வீல் சேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் மை ட்ரெஸ். நான் வந்து ரேண்டமாக டக்குன்னு வெளியில் கிளம்பினேன், ஸோ ஜஸ்ட் டோன்ட் பாதர். ஸோ நான் இது எது காமிக்கிறேன் அப்படின்னா சூப்பர் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த வீல் சேர். அண்ட் செகண்ட் திங், மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நம்மளால் நம்மளுடைய ஐடியா வச்சு தான் வந்து இங்கே எல்லா இடங்களையுமே செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கிங் ஸ்லாட் காமிக்கிறேன் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து இந்த ரிசர்வ்டு பார்க்கிங் ஸ்லாட் இருக்குது. ஒரு சில இடத்துல போட்டிருப்பாங்க, அதில் வேறு ஜென்ரல் பார்க்கிங் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் இருக்கும் அப்படின்னு ஒரு சில இடத்துல போட்டிருப்பாங்க. நான் அதையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் ரிசர்வ்டு பார்க்கிங் ஃபார் டிஃப்ரெண்ட் லேபிள் பீப்புள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். So, well, yes, friends, thank you so much for watching and see you all soon in my next vlog. Bye.